ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தசரா படத்தோட ரிவ்யூ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தில் நானி, கீர்த்தி சுரேஷ், தீக்ஷிக் ஷெட்டி, ஷாம் டவுன் செக்கோ, சமுத்திரகனி, அப்புறம் சாய்குமார் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நானி வந்து அவரோட மொத்த டேலண்ட்டே வெளிப்படுத்தியிருக்காரு. இதில் அவரோட ரியாக்ஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு கிளாசிக்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ்க்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு கம்பேக் மூவி தான். அவங்களோட நேச்சுரலான ஆக்டிங்கை அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. தீக்ஷிக் ஷெட்டி வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அப்புறம் வில்லன் விஷயத்தில் சமுத்திரகனியும் சாம் டவுன் செக்கவும் மிரட்டிட்டாங்க. அப்புறம் பிஜிஎம் ஸ்கோரை பற்றி சொல்லியே ஆகணும், ஏன்னா படத்தில் நிறைய சீன்ஸ் வந்து பிஜிஎம்மால் தான் மூவ் ஆகுது. ஸோ அதை சந்தோஷ் நாராயணன் வந்து தெரிக்க விட்டுருக்காரு. படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் என்னென்னா, ஊர் பொதுவான ஒரு இடத்துல ஒரு பார் ஒன்று இருக்குது. அந்த பாரை ஒரு சாதாரண ஒரு ஆள் வந்து நடத்திட்டுருக்காரு. அப்புறம் ஊரில் ஒரு தலைவர் இருக்கிறாரு. ஆனால் அந்த ஊர் தலைவருக்கு இருக்கிற மரியாதையை விட இந்த பார் வச்சுருக்கிறவருக்கு அவ்வளோ மரியாதை கிடைக்கிது. ஸோ அதனால் அந்த தலைவர் வந்து பாரை மூட வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஊரில் ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது. அந்த மீட்டிங்கில் வருஷம் எலெக்ஷனில் ஜெயிக்கிறவங்களுக்கு தான் பாருன்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால் அந்த தலைவரோட ரெண்டு பசங்களும் தனித்தனி கட்சியில் நிற்கிறாங்க. அதில் அண்ணன் தோக்குறாரு. அதுக்கப்புறம் தம்பி வந்து பாரை நடத்துகிறாரு. இதில் அண்ணன் கேரக்டரா சாய்குமாரும், தம்பி கேரக்டரா சமுத்திரகனியும், தம்பி பையன் கேரக்டரா சாம் டவுன் செக்கவும் பண்ணியிருக்காங்க. நானி வந்து இதில் ஒரு பெரிய குடிகாரனாக நடிச்சிருக்காரு. அப்புறம் கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக நடிச்சிருக்காங்க. அப்புறம் தீக்ஷிக் ஷெட்டி வந்து நானிக்கும் கீர்த்தி சுரேஷ்க்கும் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. நானி வந்து சின்ன வயசுல இருந்தே கீர்த்தி சுரேஷை லவ் பண்ணுறாரு. அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணுற டைமில் அவரோட ஃப்ரெண்டு வந்து கீர்த்தி சுரேஷை லவ் பண்ணுறது தெரிய வருது. ஸோ அதனால் ஃப்ரெண்டுக்கு விட்டு கொடுக்குறாரு. அப்புறம் தீக்ஷிக் ஷெட்டியும் கீர்த்தி சுரேஷும் லவ் பண்ணுறாங்க. ஆனால் வேலை இல்லாத ஒரு பையனை கீர்த்தி சுரேஷ் வீட்டில் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் நானி வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு பாரில் ஒரு கேஷியர் வாங்கி கொடுப்பாரு. அப்புறம் பாரில் ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது. அதில் நானியும் அவர் ஃப்ரெண்டையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்கள சாய்குமார் வந்து வெளியெடுக்கிறாரு. அப்புறம் நானியும் அவர் ஃப்ரெண்டும் சேர்ந்து சாய்குமாரை எலெக்ஷனில் ஜெயிக்க வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தீக்ஷிக் ஷெட்டியும் கீர்த்தி சுரேஷும் மேரேஜ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு கலவரத்தில் தீக்ஷிக் ஷெட்டி வந்து இறக்குறாரு. அதான் இன்ட்ரவலு. நானி வந்து அவரோட ஃப்ரெண்டை யார் கொன்னாருன்னு தேடி போவார். அப்புறம் சாம் டவுன் செக்கை தான் கொன்னாருன்னு கண்டுபிடிப்பார். நெக்ஸ்ட்டு நானி வந்து அவரை கொல்ல போவார். அங்கே அவரோட ஒய்ஃப் வந்து கீர்த்தி சுரேஷ்க்காக தான் தீக்ஷிக் ஷெட்டியை கொன்னாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக நானி வந்து கீர்த்தி சுரேஷை மேரேஜ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு நானி வந்து சாம் டவுன் செக்காவை கொல்கிறாரு. அப்புறம் அரெஸ்ட் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த பாரை வந்து கொளுத்துறாரு. அதோடய செகண்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இது வந்து பழைய தமிழ் படத்தில் உள்ள ஸ்டோரி தான். ஆனால் இந்த படத்தில் உள்ள ஆக்டர்ஸால் ஸ்க்ரீன் ப்ளே வந்து பெருசாக போர் அடிக்காது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஆக்ஷனாகவும் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக எமோஷனாகவும் இருக்கும். நல்ல ஒரு கமர்ஷியல் படம் தான். ஸோ படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.